விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இந்த வீடியோவை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு. தேசிய பாரம்பரிய விதை மற்றும் உணவு திருவிழா வந்து நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வந்து நாளைக்கு நடைபெற இருக்குது. இடையில வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு நடைபெற இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், தவறாமல் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த விழாவோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 1000 விவசாயிகளுக்கு வந்து பாரம்பரிய விதை ரகங்களை வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நடைபெற போகுது. சிலம்பாட்டம், அப்புறம் மாப்பிள்ளை கல்லு தூக்குறது, அது போன்ற விளையாட்டுகள்லாம் நடைபெற இருக்குது. அப்புறம் பாரம்பரிய மாட்டு ரகங்களுடைய கண்காட்சிகள் நடைபெற இருக்குது. நாய்கள், ஆடுகள், கோழிகளுடைய கண்காட்சிகள்லாம் நடைபெற இருக்குது. அதனால் இந்த அனைவரும் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த விழாவை நீங்கள் வந்து சிறப்பிக்கணும். நமது விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விதை ரகங்களுடைய கண்காட்சிகளும் நடைபெற இருக்கக்கூடியது. நீங்கள் இதுவரையும் வாழ்நாளில் பார்க்க முடியாத ஒரு விதை ரகங்கள்லாம் இந்த கண்காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நவீன ரக இயந்திரங்களில் கொண்டு வந்து ஸ்டால்லாம் போட போகிறாங்க. நவீன ரக இயந்திரங்கள், பால் கறக்கிற மிஷின், இது போன்ற ஸ்டால்கள்லாம் நிறைய வந்து வரப்போகுது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து காலம் வந்து ஒரு மிக குறுகிய காலமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு பாக்கி இருக்கு. நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து ஒரு 3000 பேருக்கு மேலே வந்து இந்த விழாவில் கலந்துக்க போறாங்க. நீங்களும் அதில் ஒருத்தவங்களாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நமக்கு குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இந்த விழா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரியான விழாக்கள் வந்து வட தமிழகங்கள்லேயும் சில இடங்களில் தான் நடைபெறுது. சுத்தமாக தென் தமிழகத்தில் வந்து அதிக அளவு நடைபெறவில்லை. நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, தென் தமிழகத்துலேயும் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக தென் தமிழகத்திலும் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கூடிய விரைவில் வந்து உருவாகும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.